கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய இரவு ஜெபத்துக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை லூக்கா 18:10-13 முடிய. இரண்டு மனுஷர் ஜெபமிடும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இங்க பாருங்க, ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் யார் தெரியுமா? ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கரெக்டா ஃபாலோ பண்றவன், ஒரு குறையும் வைக்க மாட்டான், ரொம்ப ஒழுக்கமானவன், நிச்சயமா இவன் நீதிமான் தான். ஆனா இந்த ஆயக்காரன் யார் தெரியுமா? அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்றவன். அதாவது தனக்கு எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணு சொல்றாங்களோ அதை விட கூடுதலா கலெக்ட் பண்றவன், அதாவது லஞ்சம் வாங்குறவன். அவனுக்கு பேர் பாவி, பரிசேயர்களுக்கு பேர் நீதிமான். இப்போ இவன் ஜெபம் பண்ண போறான், சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரே ஒரு தப்பு பண்றான் பாருங்க. தான் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லட்டும், வேண்டாங்கள, ஆனா அந்த ஆயக்காரனை போல இல்ல, நான் மற்ற மனுஷரை போல இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறான். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில தப்பா இருக்கு. நாம கூட பாருங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், எத்தனை தடவை மற்றவங்களை பார்த்து இவன் சரியில்லை, இவன் அந்த தப்பு பண்றான், இந்த தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்கள விட நம்மை நாமே ஒரு பெரிய நீதிமானா மாத்திக்கிடுறோம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. மற்றவங்க தப்ப நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல போனா அந்த ஆயக்கார மாதிரி ஆண்டவரே என்று மார்பில் அடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நிக்கணும். ஏன்னா நம்ம பாவத்துல ஆண்டவர் வெளியே சொன்னா என்னாகும்? இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், யாருடைய தப்பையும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தப்பை மட்டும் பார்த்து அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டே வரணும். இந்த காரியத்தை தான் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு உண்மையாய், உத்தமமாய், ஒழுக்கமாய் உங்ககிட்ட இருக்கணும்னு நாங்கள் நினச்சி ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் ஜீவிக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட சில நேரங்களில் ஒரு தப்பு காணப்படுது. சர்ச்சுக்கு போனாலோ, அல்லது குடும்பத்திலேயோ, வேலை பார்க்குற இடத்துலையோ, பிஸ்னஸ்லையோ நாங்கள் மற்றவங்களை குற்றம் சாட்டுக்கிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த தப்பு பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் குற்றம் சாட்டுக்கிறோம். இப்படி குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி நாங்கள் இன்னமும் ரொம்ப சின்சியரானவன் மாதிரி ஒரு பெரிய ட்ராமா போடுற மாதிரி ஆகிடுறோம். கர்த்தர்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, இது உங்களுக்கு பிடிக்கலங்கிறத நாங்கள் இந்த வசனத்தினால் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வருகிற போது எங்கள் தப்புகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் நல்லபடியாக ஒழுக்கமாக இருக்க கிருபைத்தாருங்க ஆண்டவரே. மற்றவங்களை அவங்க குற்றப்படுத்தவே கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். எங்கள் தேவன் இதுவரையிலும் நாங்கள் அப்படி இருந்த எல்லா காரியத்தையும் எங்களுக்கு மன்னித்த ஆண்டவரே, ஒரு புதிய பிறவியாக ஆண்டவருக்குள் ஒரு நல்ல பிள்ளையாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.